காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெப்சைட் படுத்தின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக சின்ன சின்ன சர்வே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அண்ட் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் அமௌண்ட் வந்து ஆன் பண்ணிக்க போகிறீங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை வித்ராவும் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு வெப்சைட். அண்ட் இந்த வெப்சைட் பார்த்திங்கனா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் எனேபிள் ஆகிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளோட ஹை சோலோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் அவைலபிளாக கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா விதமான வீடியோஸ்க்கு நியூ அப்டேட்ஸ் அண்ட் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நாங்கள் அதில் தான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 10,800 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டேக் சர்வேஸ் ஆன்லைன் அண்ட் கெட் பெய்டு கேஷ் ஆர் கிஃப்ட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீயாகவும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஹையஸ்ட் பேயிங் சர்வீஸ் தான் இதில் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி மட்டுமே வந்து ஒரு மாதத்துக்கு 10,800 ரூபாய் வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸோ இதில் ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சைன் அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இவங்க கொடுக்குற சர்வேவை வந்து அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் வந்து எது மூலமாக நமக்கு கொடுக்குறாங்கன்னா அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, பேடிஎம் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வெப்சைட்டுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்தியன் பீப்புள்ஸ்க்காக இந்த வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஏர்னிங் டுடே அப்படின்னு இருக்கா. இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க, டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுடைய டே மந்த் இயர் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் டு ஏர்ன் அப் டு 10,800 அ மந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் வரும், ஓகேங்களா? ஸோ நிறைய விதமான கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்கிற கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 10,800 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனல் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட சிட்டியை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பின்கோடை என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் வந்து ரீட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த பேஜ் ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் இவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதுபடி நம்ம பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபைனல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்குன்னு ஒரு பாஸ்வேர்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆம் நாட் அ ரோபோட் ஆப்ஷனை வந்து கிளியர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேடிஎம், பீட்சா ஹட் இருக்குது, கூகுள் ப்ளே இருக்குது, ஷாப்பர் ஸ்டாப் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய பிராண்டடான ஐட்டம்ஸ், அதாவது பிராண்டடான கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ நம்ம லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கான பேசிக் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் லெவல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் லெவல் என்னவோ அதை கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப், ஸோ நம்ம வந்து என்ன டைப்பில் இருக்கோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். ஹவுஸ் ஹோல்டு இயர்லி இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மினிமமாக நீங்கள் லெஸ் தானே போட்டுக்கோங்க. வாட் இஸ் அவர் மந்த்லி ஹவுஸ் ஹோல்டு இன்கம் பிஃபோர் டேக்ஸ் இன் INR அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமோ அது கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து
கரெக்டான ஆன்சர்ஸ் தான் நீங்கள் இதில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறபடியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து இது பண்ணால் மட்டுமே போதும், ஓகேங்களா? மற்றபடியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அட்ரஸை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அட்ரஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய சிட்டி கேட்பாங்க, அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். சிட்டிக்கு அப்புறம் பின்கோடு கேட்பாங்க, அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் வந்து என்ன அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் நம்ம எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவை வந்து இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் த மேக்ஸிமம் லெவல் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் த சீஃப் வேஜ் ஆர்னர் இன் யுவர் ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்குபேஷன், அதாவது நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பர்சன்ஸ் யாராவது வந்து என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை அப்ளிகேஷனை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். கெட் த நியூ ஆப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பேஜ் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகுது, ஓகேங்களா? ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அமௌண்ட் வந்து ஆன் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் சர்வே அவாய்ட்ஸ் அப்படின்னு இருக்க ஸ்டார்ட் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ சர்வே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஈஸியாக வந்து நிறைய விதமான சர்வே வந்து ஷோ ஆகும். இந்த எல்லா சர்வேவும் வந்து கம்ப்ளீட் பண்ணி அமௌண்ட் வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான குவெஷ்சன்ஸ் தான், சிம்பிளான குவெஷ்சன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ரொம்ப அதிகமாகலாம் நமக்கு வந்து டைம்லாம் எடுக்காது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நீங்கள் சர்வேவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வே பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இதோட ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1600 பாயிண்ட்ஸ் நம்மளால் ஆன் பண்ண முடியும். ஸோ மினிமம் நம்மளால் வந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் சர்வே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வேறு பேஜுக்கும் நமக்கு ரீடைரக்ட் ஆகி போகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டு அக்ரி கொடுத்துடலாம், நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துருக்கலாம், ஓகே. இதில் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அது போக நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கேம்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவைலபிள் கேம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான கேம்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த கேம்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டேக் அனதர் சர்வே, ஒவ்வொரு சர்வேவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய சர்வே இதில் வந்து ஷோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சர்வே பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டாபிக்ஸ்னு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து 20,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஆன் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அக்செப்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வேக்குள்ளே வந்து போயிடும். ஸோ சர்வேக்குள்ளே போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நிறைய விதமான ஆன்சர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து இது பண்ண கரெக்டான ஆன்சர்ஸ்லாம் கொடுக்க வேண்டாம். ஸோ ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுத்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய விதமான சர்வே வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த சர்வேஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அட்டன் பண்ணி நீங்கள் அமௌண்ட் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை வந்து மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலமாக ஆன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரெஃபரல் ஏர்னிங்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ண உங்களுக்கு பர்டிகுலராக சில கமிஷன்ஸ் கிடைக்கும். அந்த கமிஷன்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் காயின்ஸை வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம இதில் வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷனை பார்த்துடலாம். ஸோ மேலே டாப்பில் இருக்கிற மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்கிட்ட வந்து 600 பாயிண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நைக்கா இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அமேசான் இருக்குது, ஷாப்பர் ஸ்டாப் இருக்குது, கூகுள் ப்ளே இருக்குது, பீட்சா ஹட் இருக்குது, பேபால் இருக்குது, பேடிஎம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேடிஎம் தான் பெஸ்ட் ஆப்ஷன். பேடிஎம்மில் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 52,500 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 500 ருபீஸ் ஒர்த்து, ஓகேங்களா? ஸோ பேபால் மூலமாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து 51,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 52,500 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்ததுக்கப்புறம் ரெடீம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பேடிஎம் நம்பர் வந்து கேட்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட ஆன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு வெப்சைட் தான், முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.